நீங்க ஃபர்ஸ்ட் டைம் சினிமாக்குள்ள வரும்போது ஒரு கமிட்மெண்ட்ஸ்ல இருந்திருப்பீங்க அதை விட்டுட்டு வரும்போது உங்களுக்குள்ள எப்படி இருந்தது அந்த கமிட்மெண்ட் தான் முக்கியம்னு இருந்ததா இல்ல சினிமாங்கிறத எப்படி கரெக்டா சூஸ் பண்ணீங்க இல்லை லக்கிலி வந்து கமிட்மெண்ட் இல்லை எங்கள் வீட்டில் சொன்ன ஒரே விஷயம் தான் இன்ஜினியரிங் முடிச்சு போகும் தான் சொன்னாங்க வேறு எதுவுமே சொல்லலை ஸோ அதுலேயும் நல்லபடியாக இப்போ அடித்து மார்க் ஆகும்போது அவங்களுக்கு சொல்லவும் முடியல அவங்க முடிச்சுன்னு ஆட்டோமேட்டிக்காக நான் இதுதான் பண்ணுன்னு சொன்ன போது அப்போ கரெக்டாக அப்பா பாம்பேல இருந்தார் சரி ஓகே இங்கே தான் இன்ஸ்டியூட்டுக்கான பார்ப்போம் பிகாஸ் ஃபேமிலியில் எந்த கனெக்ஷன் யாருமே சினிமா இல்லை ஸோ இதை நான் இந்த ஃபஸ்ட் ஜென்ரேஷன் ஸோ அதனால் வந்து நான் வரும்போது எந்த இது ஹெல்ப் கேட்குறதுக்கு யாரும் இல்லை என்னன்னு தெரியாது ஸோ இதாக எதுவுமே தெரியாமல் எதாவது இந்த மாதிரி இன்ஸ்டியூட் சார் சொல்லாமல் அங்கங்கே இன்ஸ்டியூட் எதுவும் தேடி போவீங்க ஏன்னா பாம்பேல அவங்க நான் அங்கே போய் பாம்பே ட்ரை பண்ணேன் அண்ட் அங்கே போய் அந்த அங்கே ஜி இன்ஸ்டியூட் அவங்க மீடியா வச்சுன்னு சொல்லி அங்கே தான் படித்தேன் அங்கே ஒரு நிமிஷம் படிக்கும்போது நான் ஆட்டோமேட்டிக்காக கெடுத்த இந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது இந்த விஷயம் பண்ணும்போது ஆட்டோட்டிகளுக்கு ஸ்டார்ட் நீங்கள் போகிற சினிமா எழுபத்திங்க அப்போ தான் அவங்களுக்கு அந்த அந்த மைண்டே விரியும் ஒன்ச்சு ஸ்டார்ட் எதிர்த்திங் அண்ட் அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து பிச் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஃபேட் அண்ட் டெஸ்டினி எப்படி கொண்டு போதோ அதுதான் இருக்குது வேற ஒன்றும் இல்லை ஐ டென்ட் ஹேவ் எனி கமிட்மெண்ட்ஸ் ஆஃப் சம்திங் லைக் தான் எங்கள் வீட்டில் அலோவ் பண்ணாங்க அவங்க போட்ட கண்டிஷன் ஒன்று அதை முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் கமிட்மெண்ட் எதுவுமே இல்லை ஸோ இப்போ ஃபஸ்ட் படம் உங்களோடது ராம் காமாக இருக்குது ஸோ நெக்ஸ்ட் என்னது இதுவும் எகெயின் ராம் காமாக இருக்குமா இல்லை இல்லை ஆக்சுவலாக ஆமாம் ஜென்ரலாக வந்து இப்போ ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கூப்பிட்டு அவங்க ராம் காம் தான் நான் பண்ணுவேன் மிஸ் தான் டக்குனு உடனே எடுத்தோடனே அதான் கேட்குறாங்க அடுத்த உடனே வந்து ராம் காமில் தான் லைன் வச்சுக்கலாம் இல்லை அடுத்து வந்து நல்ல ராம் காம் ட்ரை பண்ண வேண்டாம் பிகாஸ் அடுத்தது வந்து கொஞ்சம் அதாவது வேறு சேனல் ட்ரை பண்ணலாம் தான் இருக்கேன் கண்டிப்பாக காமெடி இருக்கும் அது என்னால் தூக்கி போடவே முடியாது என்னோடய ரைட்டிங் நேச்சுரலாகவே டயலாக்ஸில் கண்டிப்பாக அது வந்துடும் பட் ஆனால் அந்த கொஞ்சம் அந்த ஆக்ஷன் அண்ட் சஸ்பென்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பில்டப் பண்ணி அதை எப்படி போகணும் தான் பட் சபாநாயகன் பார்த்ததுக்கு அதுக்கு பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்கும் அடுத்தது கண்டிப்பாக வந்து வேற டிஃப்ரென்ஸ் தான் வேறு வேற வேறு விஷயமாக தான் பட் ஆனால் ஹியூமன் மிஸ் ஆகாது தட் ஹியூமன் வில் பி தேர் அதை தாண்டி கொஞ்சம் எடுத்து நம்ம என்ன ஆஃப் ஆல் பியூர் சினிமாவுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார் அப்புறம் படத்துக்கு டைட்டில் ஆபியோசம் ரொம்ப முக்கியன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சு வச்சுருவேன் சபான்றதுக்கு ரீசனு அவரு சாபா இனிஷியல் வந்ததுனால அந்த மேகா கஷ்டம் சொல்லுவார் அதை தாண்டி என்ன சபா நாயகனுக்கான உண்மையை சொல்லணும்னா ஆக்சுவலா வந்து நான் என்னோட படத்தை சபா தான் வாக்கிங் டைட்டில் நான் வச்சது எல்லாமே சபா தான் ஐ வாஸ் வெரி கன்சீர்பா சபா பட் அப்போ வந்து சபா வாதி படம் வந்துச்சு இல்லைங்க சந்தான படம் வந்ததுனால அந்த ப்ரொடியூசர் எது அதே மாதிரி வந்துருப்போதுன்னு சொல்லி தான் வேறு எதாவது போகலாம் வேறு எதாவது போகலான்னு சொல்லிட்டே இருந்தாங்க அப்போ என்னோட ப்ரொடியூசர் கொடுத்த ஐடியா தான் அது சபா சவாநாயகன் போயிடலாம் எனக்கும் வந்து அது ஓகே ஓகே ஹீ இஸ் வாட் எவர் இஸ் டூயிங் இஸ் ஆல் ஹீரோய்க்கு தான் எதுவுமே வந்து அவன் யாரையும் காயப்படுத்தலை எந்த விஷயம் எது எல்லாத்தையும் ஒரு ஒரு ஹானஸ்ட்டி இருந்துச்சு அதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ அதனால் வந்து ஓகே ஹீஸ் அண்ட் ஹீரோய் குவாலிட்டி தான் சொல்லி கடைசியில் வந்து சபாநாயகினே போயிடலான்னு சொல்லிட்டு அப்படி தான் போனது ஆக்சுவலாக நான் வச்ச டைட்டில் சபா தான் படம் பார்த்தேன் நல்லா இருந்தது ஆக்சுவலாக நீங்கள் இது வந்துட்டு ஸ்கூலில் ஆரம்பிச்சு ஸ்கூலில் முடிக்கிறீங்க விச் மீன்ஸ் ஒரு ஆர்க் கம்ப்ளீட் பண்ண மாதிரி இருந்துச்சு அதுவும் நல்லா இருந்துச்சு இப்போ நீங்கள் இதில் டோட்டலாக அரௌண்ட் செவன்டி ப்ளஸ் சீன்ஸ் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் அந்த சீன் கிரேஷனுக்கான டெக்னிக் எப்படி அப்ரோச் பண்ணீங்க ப்ளஸ் வந்துட்டு இப்போ இந்த படத்தில் வந்துட்டு இந்த போலீஸ் கூட மிங்களாக இந்த ஸ்டோரி போயிட்டுருக்கு ஸோ வேற ஏதாவது ஐடியா இருந்துச்சு இஃப் இன்கேஸ் போலீஸ் இந்த இதில் இல்லைன்னா வேற வேற யாராச்சும் பிடிச்சி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இது ரெண்டு தாங்க ஆக்சுவலா வந்து நடுவில் வந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல வந்து ஒரு ஹீரோ வந்து ஒரு மார்க்கெட் நல்லா மேனிக்கிறோம் வந்து ரொம்ப பிடிச்ச நரேஷன்ல வந்து பிடிச்சிது பட் ஆனால் அவருக்கு எம்பிஏ போர்ஷன் மட்டும் வேண்டான்னு சொன்னார் ஸோ எம்பிஏ போர்ஷன் வேண்டாம்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து அதை வேற மாதிரி ஃபார்மேட் சொல்லி அது வேற ஒரு ஃபார்மெட்டில் அவருக்கு மாதிரி நானே ஒன்று ரெடி பண்ணி உடனே ஓகே பண்ணி கொடுத்தேன் எனக்கு அந்த ஃபார்மட்டும் பிடிச்சிதா பட் அது டிப்பிக்கல் கமர்ஷியல் மூவி மாதிரி இருக்கும் அந்த ஃபார்மேட்டில் கொடுத்தா அது உடனே போகாமல் வச்சு பட் அதுக்கப்புறம் டூ ரீசன்ஸ் சீசன்ஸ் அப்புறம் நடக்கலாது அதுக்கப்புறம் தான் கோவிட் வந்துச்சு அது தென் அப்புறம் அடுத்த டைம் முன்னாடி அடுத்த ஹீரோ போகும்போது ப்ரொடியூசர்ஸ் தான் எனக்கு நீ பழைய சொன்ன வருஷனே பிடிச்சிருந்து லெட்ஸ் கோபர் தேட்னு சொல்லிக்க அவங்க சொன்ன விஷயத்து தான் நாங்கள் பழசையை திருப்பியும் கண்டினியூ பண்ணோம் அந்த அந்த வருஷம் வேணும் பட் அந்த வருஷம் நல்லா காமிக்கலாம் அது ஒரு மாதிரி ஜாலியாக போகும் அது பட் ஒரே ஸ்டோரி தான் ஒரே ஹீரோயின் ஒரே ட்ராக் அப்படி போகிற மாதிரி போகும் ஸோ அந்த விஷயம் தான் வச்சு பண்ணேன் பட் பட் தான் சொல்லல நீங்கள் அது சேஞ்சுக்கு நீங்கள் அக்செப்ட் பண்ணிங்கன்னா ஓகே எடுத்துக்கலாம் நீங்கள் இல்லைன்னா அந்த கஷ்டம் அண்ட் அந்த டைமில் வந்து நான் அது நான் பண்ணி காட்டுறேன்னு சொல்லி பண்ணேன் அது அவங்களுக்கு பிடிச்ச போச்சு அந்த அந்த வருஷம் பட் அடுத்த ஆப்ஷன் கிடைக்கும்போது நம்ம எதுவும் ஒரிஜினலே போயிடலான்னு சொல்லும்போது அப்படி போனது அந்த வருஷன் அது உங்க கால் நல்லா இருந்துச்சு அதே மாதிரி இப்போ சீன்ஸ் வந்துட்டு இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்கூலில் ஆரம்பிச்சு சடனாக வந்துட்டு ஒரு சாங்ல வந்துட்டு இப்போ ரோடுல டான்ஸ் ஆகிட்டு அப்படி போறாங்க அந்த அந்த மாதிரி ஜம்பிங் வந்துட்டு எப்படி டிஸ்கஸ் பண்ண பண்ண வந்துச்சா இல்ல ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணிட்டீங்களா சார் இப்படி தான் போகணும் இந்த மாதிரி பேட்டர்லாம் இப்படி தான் போகணும் நான் டிசைட் தான் இதில் எந்த டிஸ்கஷனும் எதுவுமே பண்ணல நான் என்னோட என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் மட்டும் ஜஸ்ட் நான் எழுதி முடிச்சுட்டு சொன்னேன் அவங்க கொஸ்டின்ஸ் கேட்பாங்கல்ல ஏன் நடந்துச்சு அதே ஏன் நினச்சது அது ரொம்ப கொஸ்டின்ஸ் ரொம்ப தப்பாக ஆமா இல்லை அது தப்புன்னு சொல்லும் போது நான் அதுக்கு டாட்ஸை கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணேன் அது அப்படிதான் நடந்தது மற்றபடி எந்த டிஸ்கஷனும் வேறதும் நடக்கல ஆனா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அந்த போலீஸ் இருக்கும்போது எனக்கு அந்த கொஸ்டின்ஸ் இருந்துச்சு யாரா இவர் போலீஸ் கிட்ட போய் இந்த ஸ்டோரிலாம் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு ஆனா கடைசி அந்த கிளைமேட்ஸ்ல நமக்கு அது ஜஸ்டிபை பண்ணிச்சு இதனால தான் அவர் வந்து இதெல்லாம் பண்றாரு சார் ஃபர்ஸ்ட் இந்த கமர்ஷியல் ஜானல்ல படம் வந்து ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருந்தோம் உங்க படம் நல்லா இருந்தது சார் அண்ட் படத்தில் எனக்கு என்ன காமெடி ஒர்க் அவுட்டாக இருந்தது அண்ட் ரிலேட்டபிள் இருந்தது அப்புறம் எடிட் நல்லா இருந்தது சார் ஒரு சீனில் வந்து அவர் இப்படி சாய்வார் கிளாஸில் சாய்ந்தோன்னே டக்குன்னு அப்படி ஹாஸ்டலில் பெட்டில் ஒழிகிற மாதிரி இருக்கும் அதெல்லாம் நல்லா இருந்தது சார் அண்ட் ஷூட் அப்போது உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்தா இப்போ ஒரு லொக்கேஷன் கிடைக்காது இல்லை அன்னைக்கு நம்ம எடுக்கும்போது மழை வரும் நமக்குன்னே அந்த சில பிரச்சனைகள்லாம் ஷூட் அப்போ இருக்கும் ஸோ அப்படியே தான் நீங்கள் ஃபேஸ் பண்ணிக்கலாம் சார் இல்லை ஜென்ரலாக ஃபஸ்ட்டு படம் பண்ணுறதே ஒரு பெரிய போர் தான் அது நான் அது எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் அது நம்ம ஜாஸ்தி ஒன்றும் போக வேண்டாம் டிய டியூடி வேரியஸ் ரீசன்ஸ் அது ஏகப்பட்ட ரீசன்ஸ் இருக்கும் அந்த டேட்ஸ் வந்து நம்ம நினச்ச டேட்ஸ் கிடைக்காது நினச்ச ஆக்டர் கிடைக்காது நினச்ச லொக்கேஷன் கிடைக்காது அதேமாரி நீங்கள் நீங்கள் ஃபஸ்ட்டு படத்தில் வந்து எல்லா முயற்சிகள் உங்களோட தான் இருக்கணும் நம்ம இந்த காலேஜெலாம் ரொம்ப கஷ்டம் நான் படித்த காலேஜ் தான் பட் ஸ்டில் அந்த கோவிட்லாம் வந்ததுக்கப்புறம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன் அது எடுத்து எல்லாம் கடைசி அந்த ஷூட்டுக்கு ரெண்டு நாள் மணி வரைக்கும் அங்கேயே போராடி அப்படியே இது வந்துரு வந்துருன்னு சொல்லி அந்த அடம் பிடிச்ச கடைசியில் அதுக்கு அப்படியே வாங்கிட்டேன் அதை ஸோ உங்கள் முயற்சிகள் எப்படி இருக்கோ அதை பொறுத்தா இருக்குது நீங்கள் எவ்வளோ தூரம் அது இம்போர்ட் எவ்வளோ எஃபர்ட் எடுக்கிறீங்க அது கிடைக்கிறது அதே மாதிரி இங்கே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இந்த பொடிக் ஷாப்பெலாம் பார்க்குறீங்க நம்ம படத்தில் அந்த பொடிக் ஷாப்லாம் ஆக்சுவலாக வந்து ஒரு நல்ல பொடிக் ஷாப்பில் போய் கேட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு வாடகையை வந்து கிடச்சிட்டு பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சம் மூணு லட்சம் தான் நம்ம அதெல்லாம் நம்ம பட்ஜெட் தாங்காது ஏன்னா ஒரு நாள் ரெண்டு பிகாஸ் கிட்டத்தட்ட ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன் வீக்காக அட்லீஸ்ட் ஷூட் இருக்குது சாங்கு சீக்வன்ஸ் இருக்குது இந்த அத்தனை எபிசோட்ஸ் இருக்குது அதில் ஃபுல்லாகவே அட்லீஸ்ட் ஒரு நாலஞ்சு நாளாக ஷூட் இருக்காங்க ஸோ அப்போ அப்போ என்ன பண்ணலாம்னு சொல்லி அப்போ நீங்கள் தேட ஆரம்பிப்பீங்க என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்புறம் அரசியல் பார்த்தா ஒரு படிக்கிற பாயிண்ட் இடத்துல வந்து ஒரு இடத்துல கிடச்சது அங்கே போய் பேசணும் அண்ட் அவங்க நம்ம பட்சத்துக்கு ஏதாவது ஒத்துக்கிட்டு தான் பண்ணாங்க ஸோ தேட்ஸ் உங்கள் தேடலில் தான் இருக்கு உங்களை ஃபர்ஸ்ட் படம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இறங்கி வேலை பார்க்கணும் டோன்ட் டிபெண்ட் ஆன் எனியதர்ஸ் நீ எவ்வளோ தூரம் இறங்கி வேலை பார்க்குறீங்க அவ்வளோ தூரம் நடக்கும் அவ்வளோதான் சார் அப்புறம் ஒரே கொஷின் நீங்கள் படம் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு எதாவது மிஸ்டேக் தெரிஞ்சுதா படம் நம்ம பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நமக்கு சில மிஸ்டேக் தெரியும் இந்த இடத்துல நம்ம தப்பு விட்டுருக்கோம் ஆனால் யாரும் அது கண்டுபிடிச்சிருக்க மாட்டோம் அப்படி ஏதாவது மிஸ்டேக் இருந்துருக்கு நீங்கள் பார்த்துருக்கீங்களா சார் மிஸ்டேக் ஒண்ணு சின்ன மைனர் மிஸ்டேக்ஸ் தான் இருக்கும் பட் அது போகிற போற பொங்கலுக்கெல்லாம் தெரியாதுன்னு விட்டுட்டு நம்ம ஜஸ்ட் ஒரு சின்ன போகிறது போறதுதான் அப்படி பண்ணும்போது அந்த மாதிரி சின்ன சின்ன விட்ஸ்னா அது வந்து அந்த டைம்ல வந்து எல்லாமே கரெக்டாக அமையணும் ரொம்ப கஷ்டம் ஹண்ட்ரட் பர்சன்ட் யாருமே ரைட்டா பண்ணவே முடியாது பண்ணும்போது பட் நம்ம சின்ன ஒரு இதெல்லாம் கண்டிப்பா கண்டு தெரியாது ஒரு சின்ன ஒரு கான்பிடன்ஸ் இருக்கும்ல அதனா யாரும் அவுட் பண்ணல யூஷுவலாக இந்த த்ரில் மூவிஸில் வந்துட்டு ஒரு சஸ்பென்ஸ் யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி கமர்ஷியல் ராங் காமலையும் சில இடத்துல யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி இங்கே சபாநாயகர்ல வந்து அந்த ஸ்கூல் கல்ச்சரில் ஈஷா வந்துட்டு சாரி கட்டியிருப்பாங்க சபா வந்து பார்க்க மிஸ் பண்ணிடுவாரு அதை வந்து அவர் ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன் அப்போ அதை திரும்ப அந்த டாட்டா அங்கே கனெக்ட் பண்ணியிருக்கீங்க அந்த மோமெண்ட் வந்து ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருந்துச்சு அதை ரைட்டிங் எப்படி கொண்டு வந்தீங்க அதே மாதிரி நான் ட்ரெஸ்ட் பண்ணுறது வந்து லியோ வந்து இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ் நினைக்கிறேன் இன்க்ளூடிங் சாங்ஸ் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கூலு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு சொன்னாங்க யா பிகாஸ் சி ஒன்ஸ் வந்து அதான் உங்க விஷன்ல கிளியர் இருந்தீங்கன்னா இப்போ யாரும் அந்த ரெஃபரன்ஸ் கேட்டீங்கல்ல நான் அந்த சீனுக்கு வந்து ரெஃபரன்ஸ் வச்சுருந்தேன் நானே எடிட் பண்ணேன் ஒரு தீபிகா படுக்கணோட நிறைய மோட்டாச்சு தான் வச்சு அது சும்மா நானே கடற்படி ப்ரொடியூசர் பிரசன்டேஷன் காமிச்சேன் இப்படி தான் வரும் பட் ஆனால் நம்ம நினச்ச மாதிரி ஸ்கூல் போஷன்லாம் கிடைக்காது அந்த மாதிரி சொல்லிணா இந்த ஸ்கூல் எமேஜ் மாரி எடிட் பண்ண பட் அந்த மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் நீங்கள் ரஃபாக நீங்கள் எடிட்ல இருந்திங்கன்னா உங்களே தெரியுமில்ல இந்த வேனில் இந்த மொமெண்ட்டில் ஏறுவாங்க அப்படி பண்ணுவாங்க அப்படி பண்ணுவாங்க அந்த மொமெண்ட் மாதிரி நீங்களே ஒரு ரஃபாக எடிட் பண்ணி வச்சுருந்தா ஏதாவது ஷார்ட் சர்ஜ் எடுத்து பண்ணி வச்சு காணிங்கன்னா ஆட்டோமெட்டிக் உங்கள் விஷயம் எல்லாத்துக்கும் புரியும் எனக்கு ஒரு மியூசிக் யூ நீங்கள் டெப்லெட் யூஸ் பண்ணிப்பீங்களே இந்த இந்த ஆனால் அதே மாதிரி தான் வேணும்னு சொல்லி நீங்கள் லியான் ஜெயின்ஸ்டியோ இல்லை எடிட்டேட்டியோ சொல்லும்போது போது ஆட்டோமெட்டிக் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெஃபரன்ஸ் வச்சு நம்ம ஒர்க் பண்ணுவோம் இந்த மாதிரி தான் வரணும் இந்த மாதிரி விஷயம் ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த அந்த ஃபீல் வரணும் இல்லை அந்த நாஸ்டாலஜிக் ஃபீல் வரது என்ன மியூசிக் வந்துருணும்னு ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஒரு ரெஃபரன்ஸ் வச்சுருப்போம் அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம கன்வே பண்ணும்போது புரிஞ்சு பாரு அவர் காட்டுற ஒர்க்குல நாம சேஞ்சஸ் சொல்லுவோம் இந்த இடத்துல அப்படி மாத்தலாம் இந்த இடத்துல இங்க ஒரு டிப் வேணும் இந்த இடத்துல ஒரு ரைஸ் வேணும் இந்த கிடைக்கும்போது சின்ன ஒரு எக்ஸ்ட்ரா சவுண்ட் எஃபெக்ட் வேணும் இந்த விஷயங்கள்லாம் வந்து நம்ம ஒன்னா அப்படியே மெருகே தெரியு தான் சோ உங்க விஷன் எப்பயுமே கிளியர் நடந்துருவாரு ஃபியூச்சர்ல நீங்க இதே மாதிரி ஃபினிஷ் ஓகே பணம் இதே ஃபினிஷ் அப்படின்ட்டு நீங்கள் நீங்க எதனா என் கரியரில் இதே மாதிரி எடுக்கணும் அப்படின்ட்டு அப்படி பினிஷன்னு சொல்லி நம்ம எதுவும் நினைக்கவே முடியாது அண்ட் பெஞ்ச் மார்க் வந்து நான் எதுவும் வந்து செட் பண்ணிக்கலாம் இப்படி மனச்சா இப்படி முடித்தா போதும் தான் நினைக்கிறேன் மார்க்கெட்ரு வரைக்கும் அவ்வளோதான் நம்மளுக்கு ப்ரொடியூசர் அமைகிற வரைக்கும் நம்ம பண்ணிகிட்டு தான் இருக்க போகிறோம் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்க போகிறோம் அண்ட் இந்த தாகம் அவ்வளோ சீக்கிரமாகவும் முடியாது ஒரு பர்டிகுலர் எனக்கு தெரிஞ்சது வந்து அந்த 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 ஃப்ரெஷ்னஸ் நீங்கள் உங்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும் அண்ட் அந்த அந்த பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிட்டே இருப்பீங்க அண்ட் பேசிக்கலி லாட் ஆஃப் மணி சார் எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்ச டேரக்டர் அலை பார்த்தே ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி ஸோ நீங்கள் எதிர்பார்க்காம அந்த மாதிரி ஒரு படம் பண்ணிட்டால் ஒரு பெரிய சாதனை பண்ண மாதிரி தான் நம்மளுக்கு ஒரு ஃபீல் ஆகும் அண்டு ஸோ பேட் அலாட் ஆஃப் அமேசிங் ஃபில்ம் மேக்கர்ஸ் அந்த லெவலுக்கு நம்ம வந்து ஒர்க் பண்ணி நம்ம போகணுன்னு தான் அந்த கோல் தான் நம்ம நினச்சி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் பட் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுறது அது ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்மளுக்கு பிடிச்ச இருக்கும் பிடிச்சது பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு அதுக்கேற்ற மாதிரி வளர்ச்சி போயிட்டு இருப்போம் அவ்வளோதான் அவங்களோட ஃபஸ்ட் படம் வந்து சபாநாயகன் அப்படின்ற ஒரு ஜானர்ல தான் எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணதா சொன்னீங்க ஃபர்ஸ்ட் நீங்க விஸ்வரூபம் மாதிரி கமல் சார் கூட ஒர்க் பண்ணும்போது அந்த மாதிரி ஜானர் வந்து உங்களை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாம இருக்குது அது நீங்க அவங்களோட ரொம்ப அசோசியேட்டாக ஒர்க் பண்ணி எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் சொல்றேன்ல நீங்க ஒவ்வொரு கிரியேட்டிவிட்டியும் ஒருத்தனுக்கு இண்டிவிஜுவல் இங்க மாறும் கண்டிப்பா ஏதோ வந்து நீங்க உங்களுக்கு பிடிச்ச ஒர்க் பண்ணுவீங்க அந்த ஒர்க்கு பார்த்து நீங்கள் மிரடலாம் சந்தோஷப்படலாம் பட் அதே மாதிரி நம்ம பண்ணணும் நம்ம காபி பண்ணணும்னு வச்சு நம்ம பண்ணவே மாட்டோம் எனக்கு தெரிஞ்சு உங்களோட ஐடென்டிட்டி உங்களோட தனியாக தான் இருக்கும் நீங்கள் பண்ணப்போ ஆட்டோமேட்டிக்காக அதான் பண்ணுவீங்க அண்ட் இல்லை ஏன்னா இப்போ நான் வந்து ஒரு பார்வையாளர்னா இருக்கிறேன் அப்படின்னா நான் இப்போ வந்து ஒரு த்ரில்லர் மூவி பார்க்கும்போது இதை மாதிரி எடுக்கணும் அப்படின்னு போது அடுத்தே வந்து ஒரு ஃபன் ஜானரில் பார்க்கும்போது நம்மளுக்கு அப்படி மைண்டு மாறும் அப்படி ஒருவேளை நான் இது வந்து ஒரு பிகினிங் லெவலில் இருக்கிறதுனால எனக்கு அப்படி தோணுது இல்லாட்டி

உங்களுக்கு வந்து அமைதியது வந்து இதில் லாட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ் ஸோ நீங்கள் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஓகே இந்த மாதிரி ஃபியூ தான் இருக்காங்க எங்கள்தான் நீங்கள் அப்ரோச் பண்ண முடியும் தான் நீங்கள் காசு சொல்ல முடியும் அண்ட் அவங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட பட்ஜெட் ஸ்கேல் இருக்கு இந்த ஸ்கேலில் நம்ம பண்ணோம்னா இந்த ஸ்கேல் ஸோ இந்த ஸ்கேலுக்கு நம்ம பண்ணக்கூடிய பட்ஜெட் ஸ்கிரிப்ட் இதுதான் ஸோ நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு படத்தை கொண்டு போய்ட்டு நம்ம வந்து பிச் பண்ணோம்னா அதுக்கேற்ற ஹீரோ நீங்கள் கொண்டுணும் நான் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு நம்ம போய் கதை சொல்லி முடிச்சு அப்படின்னு சொல்லிங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சொல்லி முடிச்சா நல்லாயிருக்கேன் சொன்னால் இன்னும் இவ்வளோ ஈஸியாக இருக்கே சினிமா நினச்சேன் ஏன்னு ஃபஸ்ட்டு எடுத்து போய் பிச்சு பண்ண உடனே ஓகே ஆயிடுச்சு அவ்வளோ தான் நான் பார்த்தா ஆனால் அது சினிமா படம் ஆகிறதுக்கு அஞ்சாறு வருஷம் ஆயிடுச்சு ஸோ வந்து அவ்வளோ அவ்வளோ ஈஸி கிடையாது அது ஏன்னா அவங்க சொல்லி ஓகே சொன்னதுக்கப்புறம் நான் அவங்க நாம தான் திருப்பி ஹீரோ தேடணும் நம்மளுக்கு தெரியல அவங்க ஹீரோ நம்மளும் சொல்லிடுவாங்க அவங்க அவங்க தான் ஓகே சொல்லிட்டாங்க அவ்வளோ முடிஞ்சு போச்சு நீ நம்மளுக்கு ஹீரோ அவங்களே கொடுத்துருவாங்க பிரச்சனை இல்லை அது நடக்காது நாமளாதான் ஹீரோ திருப்பி பிடிக்கணும் அவங்க பேரை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ப்ரொஃபஷன் ஹவுஸ் இருக்காங்க இந்த இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க அப்படின்னு சொல் அவங்க ப்ரொடியூசர் இருக்கான்னு கேட்பாங்கல்ல அந்த டைமில் சொல்கிறது தான் யூஸ் ஆகும் மற்றபடி நீங்களா தான் யூ ஹேவ் டு அப்ரோச் ஹீரோஸ் யூ ஹேவ் டு அப்ரோச் எவ்ரி திங் ஸோ உங்களுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் ஜானலில் பர்டிகுலர் ஃபிலிம் வந்து ஃபஸ்ட் படம் பண்ணுறதுக்கு இந்த ஸ்கேலில் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் தப்பிச்சிங்க நீங்கள் பெரிய ஸ்கேல் வச்சுன்னா நீங்கள் அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி காண்டாக்ட்ஸ் இருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி ஆனால் இப்போ எனக்கு தெரிஞ்சு பெரிய ஹீரோஸ் யாருமே வந்து தே வில் நாட் மேக்அப் மூவி வித் ஃபஸ்ட் டைம் டைரக்டர் நான் நினைக்கிறேன் எனது என்ன எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பார்த்தா முதல் படம் டேரக்டர்ஸ்க்கு வந்து பெரிய ஸ்கேலில் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இந்த 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 ஃபைவ் க்ளோஸ் மார்க்கெட்டில் கிடைக்கிறதே பெரிய விஷயம் ஸோ அந்த மாதிரி கிடைக்கும் போது உங்கள் ஸ்கிரிப்ட் அந்த லெவலில் இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா

அது வந்து ஆக்சுவா பாம்பே நான் பண்ணும்போது ஒரு யூகேல இருந்து ஒரு குரூப் வந்தாங்க

இங்கே வந்துட்டு தான் சில ஆட்ஸ் ஒர்க் பண்ணேன் ஆக்சுவலாக நான் நிறைய படத்தில் ஒர்க் பண்ணேன் பட் அந்த படங்கள் எதுவுமே பாதில ட்ராப் ஆயிரும் ட்ராப் ஆயிரும் ஒரு டிஸ்கஷன் லெவலில் போயிடும் அப்போ நீங்கள் ஜஸ்ட் ஃபார்ம் ஃப்ரெண்ட் சர்க்கிள் அங்கே எங்கே அப்படியே சர்க்கிள் ஃபார்ம் ஆகி ஃபார்ம் ஆகி டக்குனு வந்து அப்போ தான் உங்களுக்கு சொல்லுவாரு எந்த இடத்துல ஆள் எடுக்கிறாங்க போங்கடா ஏன்னா ஒர்க் பண்ண ஆளுங்க யாராவது சொல்லுவாங்க டக்குன்னு அப்படிப்பட்ட ஒரு ஒர்க் ஆளுங்க ஃப்ரெண்டு தான் சொன்னா அந்த மாதிரி சார் டேடி தேவைப்படுது அங்கே இன்டர்வியூ அட்டன் பண்ணுறான்னு கேட்டாங்க நிறைய பேர் இன்ட்ரிடம் கொடுத்தாங்க நான் பேர் கொடுத்தேன் அவ்வளோதான் அதான் நினச்சி அது மாதிரி உண்மை வேறு நல்ல ஃபைன் சார் ஆ சரி ஒன் மோர் கொஷின் சாரி சார் நான் இன்னொரு கொஷின் கேட்குறதுக்கு ஸோ அதில் உங்களுக்கு இப்போ நான் ஜென்ரல் டேக்அவேஸ் இப்போ நான் வந்து பஞ்சுவாலிட்டி நான் கற்றுட்டு இந்த மாதிரி டேக்அவேஸ் இல்லாமல் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் வந்துட்டு எனக்கு இது ஒரு கீ டேக்அவே பிகாஸ் ஐ பீன் தர்இஇந்த ப்ராஜெக்ட் அப்படிங்கிற மாதிரி உங்களோட கீ டேக்அ அந்த மூவியிலருந்து என்ன சார் அதான் சார் என்னென்ன ஷார்ட்டுக்கு லென்சிங் கரெக்டாக யூஸ் பண்ணோம் அந்த மாதிரி டெக்னிக்கல் விஷயங்கள்லாம் வந்து அங்கே சார்ட் ரொம்ப ஈஸியில் கற்றுப்பீங்க அங்கே இருக்கும்போது ஓகே இது ஓகே இந்த மூடு கன்வே பண்ணுறதுக்கு வந்து இது யூஸ் ஒன் த்ரீ ஃபைவ் ஃபைவ் லென்ஸ் யூஸ் பண்ணுறாரு ஓகே சூப்பர் அப்போ வந்து இந்த மாதிரி கன்வே ஆகாதான்னு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து லென்சிங் பற்றி கொஞ்சம் நாலேஜ் ஆரம்பிச்சிடும் ஓகே இது இருந்துன்னா இந்த மாதிரி ஒரு மூடு கன்வே ஆகுது ஓகே நம்ம ஸோ அந்த டெலி லென்ஸோட வேல்யூ என்ன இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து நீங்கள் அங்கே ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ணும்போது தெரிஞ்சிடும் ஸோ அப்போ வந்து எந்த ஷார்ட்டுக்கு அதை யூஸ் பண்ணால் நம்ம படத்துக்கு அந்த மூடு கன்வே ஆகும்னு ஒரு விஷயங்கள் தெரியும் அப்போ அதை ஆட்டோமேட்டிக்காக சொல்லிடுங்க இது அப்போ நம்ம டிஓபிட்டு சொல்லிடுவோம் ஸோ இந்த சார் எனக்கு ஷார்ட்டுக்கு இந்த இது வேணும் இந்த லென்ஸ் வேணும் இது விஷயம் வேணும் எனக்கு இது தெளிவு வேணும்னு சொல்லும்போது சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க அது கரெக்டாக ஒர்க் ஆச்சுன்னா சூப்பர் அவ்வளோதான் சரி நீங்கள் பேசும்போது சொன்னீங்க ஒரு டெப்யூ டேரக்டருக்கு ஒரு லீடு ஹீரோ கிடைக்கிறது ஒரு டிஃபிகல்ட்டி இருக்குன்னு ஸோ அகைன் ஒரு டெப்யூ டேரக்டர் ஒரு புது ஹீரோ ஒரு நியூ ஃபேஸ் இன்ட்ரடியூஸ் பண்றதுல என்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்கு அண்ட் ஆடிஷன் ப்ராசஸ்க்கு வரவங்க எல்லாருக்குமே என்ன மாதிரி ப்ராஜெக்ட்னு தெரியாது அப்போ ஒரு டேரக்டராக நீங்க ஜென்ரலாக ஒரு கதையை பற்றி எதுவுமே தெரியாது ஒரு ஆடிஷன் பண்ணுறவன்ட்ட இப்படியெல்லாம் வந்தால் உங்களுக்கு ஆடிஷன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் ஒரு கேரக்டர் செலக்ட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் ஒரு கீ டேக் டேக்கை மாதிரி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் சார் அதான் சரி நான் ஜென்ரலாக ஆக்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் வாங்கிட்டு எல்லாத்தையும் சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா அந்த ப்ராஜெக்ட்டுக்கு அந்த பர்டிகுலர் கேரக்டருக்கு அந்த விஷயத்துக்கு டேரக்டர் மென்டாலிட்டிக்கு நீங்கள் சூஸ் நடக்கலன்னு தான் இருக்கும் இன்கேஸ் கேஸ் ரிஜெக்ட் பண்ணிங்கன்னா சொல்லேன் ஸோ அதனால நம்ம ஃபெயிலுன்னு எடுத்துக்கூடாது ஓகே அந்த அந்த இடத்துல வந்து ஓகே இந்த கேரக்டர் நான் செட் ஆக போகிற அவருக்கு சொல்ல பட் அதுக்கு வந்து அதனால் நான் ஃபெயிலுன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது ஆக்டிங் இன்ட்ரெஸ்ட் உங்கள் அத்தனை அதுக்கு பல எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது நிறைய படத்தில் வந்து சில ஆக்டர் மாதவன்கே வந்து நம்ம அலைப்பாதுக்கு முன்னாடி முன்னாடி பாம்பே டைம்லயே வந்து காஸ்டிங்லாம் போயிட்டார் போல் இருக்கு அவர் அந்த டைம்ல அந்த பிரகாஷ்ராஜ் கேரக்டருக்கு தான் அவர் பண்ணாரு அவர் அவர் பண்ணார் கடைசியில் ஆனால் அவர் கடைசியில் அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்போ நடந்தது அலைப்பது நடந்துச்சு இல்லையா ஹீரோவே நடந்துச்சு ஜஸ்ட் ஒரு சின்ன கேரக்டர் ஆர்டிஸ்டாக போது ஹீரோ நடந்துச்சு ஸோ அந்த மாதிரி தான் நமக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி அமைகிறது வந்து எப்போன்னு சொல்ல முடியாது ஒரு ஆக்டருக்கு அண்ட் அதனால் வந்து நம்ம ஒரு ஆடிஷனில் போய் நம்மளுக்கு கிடைக்கலன்னா அதில் வந்து வெக்ஸாக கூடாது தட் பிகாஸ் ஆஃப் தட் பர்டிகுலர் கேரக்டர் தேட் பர்டிகுலர் டேரக்டரோட மென்டாலிட்டிக்கு அது மேட்ச் ஆகலை கண்டிப்பாக உங்களுக்கு இப்போ மேட்ச் ஆகிற மாதிரி உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நடக்கும் ஸோ அந்த ஹோப்பில் வந்து நம்ம ட ஆடிஷன் எப்போயுமே கொடுக்க போகணும் அதனால் வந்து எப்பயுமே ஒரு ஆடிஷன் ஒர்க் ஆலைங்கன்னா கொஞ்சம் தோண்டு போக வேண்டாம் அதுதான் வந்து மெயினான இதில் டேக்அவே அதுதான் ஸோ தட் இஸ் பிகாஸ் கண்டிப்பாக ஃபுல் கதை கண்டிப்பாக வந்து ஏன்னா கதை சொல்கிறது ஒரு பெரிய கஷ்டமான ஒரு ப்ராசஸ் அது அது எல்லா கேடகும் ஆடிஷன் அத்தனை பேரும் டைரக்ட் கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க அதனால தான் மேக்ஸிமம் வந்து ஆடிஷன் வந்து பார்த்திங்கன்னா அசோசேட் டேரக்டர்ஸ்கிட்ட இப்போலாம் ரெக்கார்ட் பண்ணி ரெக்கார்ட் பண்ண தான் டேரக்டர்ஸ்க்கு டேபிளுக்கே போகுது பெரிய பெரிய இடத்துலலாம் சொல்கிறேன் அவங்க அஸ்ட் ஃபில்டர் பண்ணி அப்படின்னு நாங்கள் நாங்கள் வந்து ஒரு ஒரு ஃபில்டர் பண்ணி அப்புறம் ஸ்டார்ட் கொண்டு போய்விடுவோம் அதுக்கு மாதிரி வந்து நாங்களே எங்கே ஃபில்டர் எடுத்துருவோம் ஸோ தட் இஸ் ப்ராசஸ் ஹேப்னிங் ஸோ பி ப்ரிப்பேர் ஃபார் இட் அண்ட் இட்ஸ் வந்து உண்மையிலேயே வந்து அது ஃபீலியர் கிடையாது ஜஸ்ட் யூ டென் மேட்ச் ஃபார் தேட் படிக்கல அதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கணும் ஒரு ஹோப்பில் இருங்க அந்த ஒன்று கேட்டீங்களா கேட்டிங்க ஒரு டெபியூ டேரக்டருக்கு ஒரு டெபியூ ஹீரோ ஆயோ அது அதுக்கு மேலே கொடுமை அது அட்லீஸ்ட் ஒரு சரி இந்த இப்போ இங்கே பிஸ்னஸ் ஸ்கேலே பார்த்தீங்கன்னா மாடல் எப்படி பார்த்தீங்கன்னா இந்த படிகளில் ஆக்டருக்கு இவ்வளோ பிஸ்னஸ் இருக்கா ஸோ அந்த பிஸ்னஸ் ஸ்கேலுக்கு நீங்கள் படம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக படம் நடக்கும் ஓகே இதுக்குள்ளே படம் ஓகே இவருக்கு அஞ்சு கோடி மார்க்கெட் இருக்கா ஸோ நம்ம ஓகே நாலு குடிக்குள்ளே படம் பிடிச்சோம்னா இந்த 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 இதுல இந்த ஓடிடியில் இதில் அவ்வளோ ப்ராக்டிகலாக தான் இங்கே தமிழ் சினிமாவில் எல்லாமே இருக்காங்க ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே அந்த படம் பண்ண தெரிஞ்ச ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே அந்த அந்த மோடில் தான் இருக்காங்க கலை பிடிச்சிருக்கு இது பண்ணுவோம் அப்படின்னு யாருமே இல்லை ஸோ அதனால் வந்து பிகாஸ் போட்ட காசு எடுத்தாங்கன்னு மினிமம் அதே மீறி யார்னா சில பேர் ப்ரொடியூசர்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காங்க அந்த டெப்பியூ டெப்பியூ டெப்யூனு போகிறது அது வந்து சினிமா நாலேஜ் அதிகமாக பிஸ்னஸ் நாலேஜ் இல்லாதவங்க தான் அதை பண்ணுவாங்க நான் எதிர்பார்க்குறேன் எனக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்ச தெரிஞ்சவரைக்கும் தான் நடக்கும் இல்லைன்னா அது நடக்காது இல்லைன்னா பெரிய முதல் இப்போலாம் பெரிய டிராக்டர்ஸ் மனிதராக புது 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 ஹீரோ வந்து இப்போ அவரே காணும் எல்லாம் எல்லாம் பெரிய பெரிய யூஸ் பண்ண மாட்டேன் ஸோ பிஸ்னஸ் மாடலும் மாறிடுச்சு நினைக்கிறேன் இப்போ எல்லாமே வந்து இந்த ஹீரோஸ் பேஸ் பண்ணி தான் இண்டஸ்ட்ரி இப்போதைக்கு இருக்குது இவருக்கு இந்த மார்க்கெட்னா ஏற்ற மாதிரி நம்ம பணம் பண்ணோம்னா நடக்குது ஒரு ஸ்டாக்னேஷன் பாயிண்ட் இருக்கும் இல்லைங்களா சார் ரிப்பீட்டடா ஒரு செட் ஆஃப் ஹீரோஸே நம்ம பாத்துட்டு இருக்கும்போது ஒரு புது ஹீரோஸ் அப்போ நெக்ஸ்ட் வர்றது இன்னும் சிக்கலா இருக்கும் சொல்லுவாங்க கண்டிப்பா இருக்கும் இப்போ அதனால இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப டிவி சைட்ல இருந்து பெரிய ஆளுங்களா வந்துட்டு இருக்காங்களே சிவா டிவில இருந்தான் இப்போ கவின் வந்துட்டு இருக்காரு ஸோ அது ஒரு மாடலா இருக்கு இப்போ ஓகே அங்க ஏன்னா பிகாஸ் அவங்களுக்கு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு அப்புறம் ரியோ படம் நல்லா போச்சு ஜோ நல்லா போச்சு சோ டிவி இருந்து பார்த்த முகத்தையும் வந்து மார்க்கெட் இல்லாமல் அவங்க யாருமே பிகாஸ் என்ன ஓகே என்ன ஒரு ஹோப்னா ஓகே இவங்க விஜயடியில் வராங்களா இவங்க சண்டையில வராங்களா ஸோ அந்த சைட் மேபி அந்த டிஜிட்டல் வந்து அவங்க வாங்கிப்பாங்க சேட்டலைட்ஸ் அவங்க வாங்கிப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை எல்லாம் பண்ணுறாங்க நான் நினைக்கிறேன் அதனால தான் இப்போ டிவி இருந்து நிறைய ஹீரோஸ் வரச்சிருக்காங்க புது டெபியூ வித்தவுட் எனி இது வந்து வரது இப்போ நான் ரொம்ப ரொம்ப கஷ்டம் இட்ஸ் வெரி இம்பாசிபிள் பிகாஸ் இட்ஸ் அந்த மாதிரி தான் இப்போ மாடியில் இருக்குது பிகாஸ் இட்ஸ் நாட் டிபெண்ட் ஆன் இது ஆக்டர்ஸோடய மார்க்கெட் வச்சு தான் படம் ப்ரொடியூஸ் ஆகிட்டு இருக்கு ஸோ அதனால் கஷ்டம் இப்போது என்னோடய டவுட் என்ன பண்ணீங்க ஸோ நீ இன்ஸ்டா ரீல்ஸில் வந்து பார்த்து செலக்ட் பண்ணு சொல்லியிருந்தீங்க ஸோ இப்போது இதுக்காக ஆக்டிங்காகவே ட்ரை பண்ணுற பர்சன்ஸ்லாம் இருப்பாங்க அவங்க வந்து இன்ஸ்டாவில் அளவுக்கு ஃபேமஸாக இருக்க மாட்டாங்க பட் தேர் ட்ரெயின்டு ஆர்டிஸ்ட் பட் அவங்களுக்கு வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து மிஸ் ஆகுது இப்போ இன்ஸ்டாவில் வந்து ஃபாலோவர்ஸ் பேஸ் பண்ணி தான் வந்து இப்போ ஆப்பர்ச்சுனிட்டியாக கொடுக்குற லெவலில் இப்போ போயிட்டுருக்கு அதுதான் போயிட்டுருக்கு இப்போது அது ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்குது இப்போ வந்து ப்ராப்பராக ஒரு ஆக்டிங் முடிச்சுட்டு ட்ரை பண்ணுறவங்களுக்கும் இப்போ இன்ஸ்டாவில் ரீல்ஸ் சும்மா எடுத்து போட்டால் டப் மேஷ் போட்டு இப்போ யூனிக்காக அதுக்காக நம்ம உட்காந்து ட்ரை பண்ணி பண்ணுறவங்களுக்கும் அவங்க டப் மேஷில் மேட்ச் பண்ணி ரீல்ஸ் போகிறவங்களுக்கு ரொம்ப வந்து என்ன சொல்கிறது அவங்களுக்கு வந்து ஷோ கேஸ் பண்ணுறதுக்கு நிறைய இது இருக்குது இப்போ அந்த ஆர்டிஸ்ட் அதாவது இதுக்காகவே ட்ரெயின்ட் ஆர்டிஸ்ட் வந்து இப்போ என்ன பண்ணணும் இதுக்காக அப்க்ரேட் சாரி இதுக்காக அப்க்ரேட் பண்ணிக்கணுமா இல்லை நீங்களும் நீங்கள்னா நீங்கள் கிடையாது இப்போ இருக்கிற அந்த டேரக்டர்ஸ் எல்லாருமே அப்படி இன்ஸ்டாவில் ஃபேமஸ் வர பர்சன்ஸும் வந்து எடுத்து நீங்கள் போய் போடுறீங்களா அப்படின்னு கேட்குறேன் எனக்கு தெரிஞ்சது இன்ஸ்டாவில் ஃபேமஸாக இருக்கிற பசங்களை வச்சு யாரும் போக மாட்டாங்க நான் இது வரைக்கும் எந்த என்னோடய ஆக்டர்ஸ்க்கு வந்து இந்த இன்ஸ்டாவில் என்ன வியூஸ் இருக்குது என்ன இதுக்குன்னு நான் பார்த்து ஃபாலோவர்ஸ் இருக்காங்க நான் பார்க்கவே இல்லை இந்த இவங்களுக்கு வந்து ஆக்டிங் கெப்பாசிட்டி இருக்குது ஓகே அவ்வளோதான் ஸோ ஓகே வந்து ஓகே இப்போ இவங்களுக்கு வந்து நான் ஹீரோயின்ஸாக இன்ஸ்டால் தான் எடுத்தேன் இது வரைக்கும் என்ன ஃபாலோவர்ஸ் எல்லாம் தெரியாது சாந்திரிகளில் ஃபாலோனு தெரியாது கார்த்திகாவுகளில் ஃபாலோனு தெரியாது அவனோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து கேமராட்ட பேசும்போது அது நேச்சுரலாக இருக்கா இல்லை அது கொஞ்சம் ஃபேக் ஃபேக்காக தெரியுதான்னு மட்டும் பார்ப்பேன் அது ரொம்ப நேச்சுலாக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஓகே இவங்களுக்கு அந்த டேலண்ட் இருக்குது அது அந்த கேப் பிகாஸ் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு கேப்ச்சர் த கேமரா அந்த ஹோல்டாக உங்களுக்கு அஞ்சு நிமிஷம் வேறு மொபைலில் பார்த்துருக்கிறதுக்கு பார்க்காம அந்த ஸ்கிரீனை பார்க்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அந்த ஹோல்டு உங்கள்கிட்ட இது ஆட்டோமேட்டிக்காக இருந்தாலே ஜென்ரலாக டேரக்டர் அண்ட் எனி காஸ்டிங் பீப்புள் வில் கால் யூ ஓகே இந்த வீட்டு இந்த ஹோல்டு இருக்குது அதுக்கு வந்து இன்ஸ்டாகிராம் வெளியில் யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ அண்ட் இந்த மாதிரி ட்ரைனிங் இருக்கவங்களுக்கு வந்து தே ஹேப் டு அப்டேட் டு தட் பிளாட்ஃபார்ம் இட்ஸ் ஜஸ்ட் அனந்தர் விசிட்டிங் கார்ட் ஃபார் யூ அந்த விசிட்டிங் கார்டு வச்சு நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ரீச் ஆகும்னு விஷயம் இருக்கேன் அண்ட் எனிவேஸ் யோகா ஆடிஷன்லாம் இப்போ அட்டன் பண்ண தான் போகிறீங்க அண்ட் அந்த ஆடிஷன் அட்டன் பண்ணதுக்கப்புறம் இது நடக்கும் அதை இப்போ மேக்ஸிமம் நீங்கள் இன்ஸ்டா ரீல்ஸ் எடுத்தீங்க அப்படின்னாவே பார்த்தீங்கன்னா ஒரு சில பர்சன்ஸ் தான் வந்து அவங்களோட பேக்ரவுண்ட் நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் கொஞ்சம் லோவாக இருக்கும் மேக்ஸிமம் அப்பர் மிடில் இல்லை வந்து ஹை ஃபை அந்த மாதிரி பர்சன்ஸ் தான் வந்து இன்ஸ்டா ரீல்ஸ் போடுவாங்க இப்போது மேக்ஸிமம் அந்த ஃபாலோவர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே அந்த மாதிரி செலெக்ஷன்ஸில் தான் வந்து போகிறாங்க இப்போ என்ன மாதிரி கேட்டகிரி ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் என்ன மாதிரி கேட்டகிரியில் இருக்கவங்களும் இப்போ நமக்கு பேக்ரவுண்ட் அந்தளவுக்கு பெருசாக இருக்காது சும்மா இருக்கிற லைட்ஸில் லைட்லிங்கில் பண்ணும் ஸோ இதுவுமே வந்து ஒரு ட்ராபேக் மாதிரி போகுதா இல்லை என்ன

எனக்கு ஒரு டேஸ்ட் இருந்துச்சு என் டேஸ்ட் ஏற்ற மாதிரி நான் காஸ்டிங் பண்ணுறேன் ஓ எல்லா டேரக்டர்ஸும் நீங்கள் அதே பண்ணுவாங்கன்னு சொல்லவே முடியாது சில பேர் இன்ஸ்டா பார்க்குறாங்க சில பேர் அவங்களுக்கு தெரிஞ்ச சர்க்குளர் கூப்பிட்றாங்க சில பேர் கூத்துப்படையிலிருந்து கூப்பிட்றாங்க சில பேர் ஆடிஷன் தேட்டர் ஆடிஷன் பார்க்குறாங்க சில பேர் சீரியலேருந்து பார்க்குறாங்க காஸ்டிங் கேன் ஹேப்பன் அட் எனி தர் இஸ் நாட் ஒன் பர்டிகுலர் திங் ஸோ இன்ஸ்டாகிராம் மூலமாக தான் நடக்குதுன்னு அது ஜென்ரலைஸ் பண்ண முடியாது ஸோ யூ ஜஸ் ஹேவ் டு கீப் ஒர்க்கிங் டுவோட்ஸ் இட் பட் அதான் சொல்லுங்க என்ன ஒரு சேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு சஸ்டைனபிலிட்டி இருக்கணும் எங்கள் சார்ட்டு நான் முக்கியமாக கான்செர்ட்டை பார்த்து ரொம்ப பெரிய அதிசயமான விஷயம்னா அந்த சேஞ்சுக்கு வந்து இல் பி வெரி ஓப்பன் டு இட் நாம அந்த ஓல்ட் ஸ்கூல் எடுத்து அந்த இந்த ஃபிலிம் தான் நல்லா இருக்கே டிஜிட்டல் போகணுமா அப்படின்னு ஒரு சின்ன ஒரு ஆசோலேஷனெலாம் கண்டிப்பாக வந்து எனக்கே இருக்கும் பட் ஆனால் அவருக்கு இருக்காது உடனே தான் புதுசாக ஓகே இதில் போகலாம் இதுதான் அந்த சேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி அப்டேட் பண்ணிட்டே இருக்கனால தான் அவர் இத்தனை நாள் சஸ்டபிளியிருக்கு ஸோ வி ஹேவ் டு அடாப்ட்டு தட் நியூ டெக்னிக் அண்ட் டூ இப்படி தான் திஸ் இஸ் அ நியூ ஃபார்ம் ஆஃப் காஸ்டிங்னா அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போய் தாங்கணும் பண்ணிங்கன்னா யூ வில் ஹேவ் தட் சக்ஸஸ் வெரி ஸோ யூ ஜஸ்ட் பீ ரெடி ஃபார் தட் சேஞ்ச் அவ்வளோதான் சார் இந்த படத்தில் காஸ்டியூம் ரொம்ப சூப்பராக இருந்தது எனக்கு ஸ்கூல் யூனிஃபார்ம்லேருந்து காலேஜ் ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் எல்லாமே சூப்பராக இருந்தது ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ இது வந்து எப்படி அந்த நீங்கள் ஜூனியர் ஆர்டிஸ்டை கூப்பிட்டு வச்சு அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணிங்களா இல்லை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை காலேஜில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு பண்ணீங்களா ஏன்னா பட்ஜெட் நம்ம அதுக்கேற்ற எனக்கு ஒரு ஐடியா இருக்காங்க இது வந்து எல்லாமே அப்படி ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் சினிமா பொறுத்த வரைக்கும் அப்படி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அந்த இனிஷியலாக அந்த ஆடிட்டோரியம் இருக்குது பார்த்தீங்களா அந்த முதல் ஸ்கூலில் அங்கே ஒரு பர்டிகுலர் ஷார்ட் ரெண்டு ஷாட்க்கு மட்டும் ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்ஸ் ஹெல்ப் கேட்டேன் அதுக்கு மட்டும் வந்தாங்க நான் படித்த ஸ்கூல் தான் அதனால் வந்து அந்த டைமில் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண மற்றபடி ஸ்டடிஸ் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது இதாகக்கூடாது மேக்ஸிமம் வந்து ஜூனியர் தான் ஒர்க் பண்ணுவோம் அதுக்கேற்ற செலவு பண்ணி தான் ஆகணும் அந்த யூனிஃபார்ம் தைக்கிறது மட்டும் அது பெரிய செலவாக இருந்துச்சு அந்த டைமில் அண்ட் லக்கிலி அண்ட் ப்ரொடியூசர்ஸ் அதை அஃபோர்ட் பண்ணாங்க அண்டு காலேஜ் பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த காஸ்டியூம்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ப்ரீ பிளான்டாக வந்து நீங்கள் ஹாவ் டு டிஸ்கஸ் வித் யுவர் காஸ்டியூம் பிசினஸ் நம்மளுக்கு தெரியும் அதோட நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் எனக்கு சென்னை வந்து பெங்களூர் மாதிரி சொஃபிஸ்டடாக காட்டணும் ஒரு ஆசை நீங்கள் பார்த்தீங்கன்னா பெருசாக அந்த சன் இருக்கிற மாதிரி ஃபீலே இருக்காது ஒரு கூல் டோனில் தான் மெயின்டைன் பண்ணுவேன் பிகாஸ் ஐ வாண்டட் சென்னை டு லுக் லைக் அ ஒரு பெங்களூர் மாதிரி அவ காதர் நமஸ்கான் ரோடு இந்த மாதிரி தான் இருக்குன்னு சொல்லி காட்டணும்னு ஒரு முதல்ல இன்டென்ஷன் இருந்துச்சு அண்ட் இவ காஸ்டியூம் பிஸ் அண்ட் இவ இந்த பொண்ணும் காஸ்டியூம் டிசைனர்னால அவ இப்படி தான் அவர் ஸ்கேல் ஆகும் ஷியாஸ் லுக் அண்ட் ஃபிரேம் பார்த்தோம்னா ஆட்டோமெட்டிக்காக ஒரு அவர் போட்டு ஷாப் நடக்காத ஒரு பொண்ணு மாதிரி தெரியணும் சார் தென் ஷீ ஷூட் மீன் ஆர்டர் லெஃபரன்ஸஸ் அப்புறம் இது கரெக்டாக இது ஒர்க் ஆகும் இது ஒர்க் ஆகாது அண்ட் நம்ம காலேஜ் ஆமாம் காலேஜ் பொண்ணுக்கு இது இந்த இதில் போவோம் அப்படியே ஸ்கேல் இன்க்ரீஸ் ஆகிடும் அண்ட் எம்பிஏ போகும்போது இனிமே பாஸ்டாக இருக்கணும் ஸோ அந்த அந்த கலர் கிரேட் வந்து நீங்கள் ப்ரீ ப்ரொடக்ஷன் டிஸ்கஸ் பண்ணிடுவீங்க அது பண்ணி ஒர்க் பண்ண அங்கே க்ளியராக இருந்துச்சுன்னா நீங்கள் ஷூட்டிங் ஸ்பாட் ஈஸியாக எக்ஸிக்யூட் ஆகிடும் என்னோட முக்காவாசி நிறைய பேருக்கு அந்த ப்ளூ அண்ட் ப்ளூ தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அது ஸோ அதனால தான் அது எனக்கு அதான் இருந்துச்சா அதை வச்சேன் கமர்ஷியலாக எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு என்னென்னா கேரக்டர்ஸோட லிமிட்டேஷன் எப்படி வந்து இவ்வளோ கேரக்டர் இருந்தால் என்னால் சபாநாயகன் ஒரு படம் எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி எப்படி நீங்கள் டிசைட் பண்ணுறீங்க ஏன்னா நம்ம எழு இப்போ நீங்களே வந்து ஸ்டார்டிங் ஸ்க்ரீன் ப்ளே எழுதும் போது இவ்வளோ கேரக்டர் தான் படம் ஃபுல்லாக இருக்க போதுன்னு நினச்சிங்களா இல்லை நம் மிடில் ஏதாச்சும் ஆட் பண்ணிங்களா இல்லை எதுவும் இடம் முதல்ல இருந்தே எழுக்கும்போது என்ன இருந்துச்சு அப்படியே தான் எது நோ அடிஷன் ஸோ எழுதும்போதே இது இருந்துச்சு பட் கதை சொல்லும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா கிட்டத்தட்ட அவ்வளோ கேரக்டர் இருக்குதுனால நீங்கள் சொல்லும்போது ஆட்டோமெட்டிக்காக அவங்களுக்கு புரியுமா புரியாதுன்னு நம்மளுக்கு டவுட் வந்துட்டே இருக்கும் இத்தனை கேரக்டர் சொல்கிற மாதிரி ரெஜிஸ்டர் ரிஜிஸ்டர் இல்லையா அப்படின்னு சொல்லி அது அது எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா அவங்களுக்கு அத்தனை கேரக்டர்ஸ் மூணு ஃப்ரெண்ட்ஸோட படமாக பார்க்கும்போது ஈஸி பட் சொல்லும் நரேஷன் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அத்தனை கேரக்டர்ஸ் பேர் கரெக்டாக வச்சு அவங்க அவங்க அது நல்லா இருக்கு பட் யாரு யாரு சொல்லி அந்த கன்ஃப்யூஷன் வருவாங்களே கேரக்டர்ஸை கனெக்ட் பண்ணும்போது இப்போ சபாக்கு வந்து ஒரு அக்கா கேரக்டர் இருக்காங்க அந்த அக்கா கேரக்டரு வந்து நீங்க முன்னாடி எழுதிட்டீங்களா இல்ல முன்னாடி எழுதிட்டேன் முன்னாடி எழுதிட்டீங்க முன்னாடி எழுதிட்ட இன்ஃபேக்ட் ஆகலாம் நீங்கள் டீட்டெயில் ஜாஸ்தி இருக்கும் அந்த சீன் வந்து ஒரு அக்கா இருக்காங்க அவங்க வந்து ஒரு பொட்டிக் ஷாப் வச்சிருக்காங்க ஆமா அந்த அந்த ஓபனிங் இதுல தான் வந்து சபாவும் ஈஷாவும் திரும்ப பார்க்குற மாதிரி ஆமா இப்போ நீங்க நினச்சிருந்தீங்கன்னா வந்து ஈஷாவை ரோ ரோட்ல பாக்கிற மாதிரி கூட நீ வச்சா

அதுக்கப்புறம் கேர்ள்ஸ் பேசுறது ஈஸியாக இருக்கும் அந்த அந்த மாதிரி பயப்பட மாட்டோம் ஸோ அதனால தான் அந்த 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 டைம் ஸ்பேஸ் கொடுப்பு நினச்சேன் அண்டு காலேஜுக்கு அப்புறம் ஏஸ் ஒரு ஃபேஸ் ஆனதுக்கப்புறம் அவன் கொஞ்சம் கான்ஃபிடெண்ட்டாக இருப்பான் அண்ட் ஒருவர் அவங்க அக்கா கடை அவங்க இது ஸோ அவள் பேசுறது ஈஸியாக இருக்கும் அண்ட் சைக்காலஜிக்கலாக ஆடியன்ஸ் பார்க்கும்போது நம்புவாங்கன்னு சொல்லி தான் அது முதலே டிசைன் பண்ணேன் அந்த கரண்ட் ஆக்சுவலாக அக்கா வந்து இதுதான் படிக்கிறா இப்போ என்ன ஃபேஷன் டெக்னாலஜி தான் படிக்கிறான்னு ஆக்சுவலாக ஒரு டீட்டெயிலே அதில் இருக்கும் அந்த சீனில் இருந்துச்சு அந்த கீழ அந்த ரீத்துன்னு ஒரு பொண்ணுகிட்ட நான் பதிருக்கீங்களே அங்கே வரும் அந்த பொண்ணு காலேஜோட ஜூனியர் சொல்லி நிறைய அந்த கான்வெர்சேஷன் நான் பாதில் கட் பண்ணிருப்பேன் அலை பாதி தான் கட்டாயிரும் பட் அதுக்கப்புறம் கான்வெர்சேஷன் இருக்கும் அப்படி எடிட்டில் அந்த லென்த் தூக்கிட்டேன் அங்கேயே கொடுத்துருப்பேன் இவ வந்து ஃபேஷன் டெக்னாலஜி தான் இருக்கான்னு தட் அப்போ உங்களுக்கு பிடி ஷாப் போகணும் இனிமே கரண்டாச்சு பட் அது இல்லாமல் கண்டான விட்டுட்டோம் சரி அக்கா ஆல்ரெடி காமிச்சாச்சு இந்த அக்கா வாங்க லேட் ஆயிடுச்சு அண்ட் மெயின் அந்த காஸ்டிங் வந்து அக்கா வந்து ஹீரோயின் மெட்டீரியல் மாதிரி தான் வேணும்னு நினைச்சு பயங்கரமா ஒர்க் பண்ணேன் அதுக்கு வந்து ஜென்ரலாக வந்து எல்லாருமே ஒரு அக்கா மெட்டிரியல் மாதிரி போயிடணும் நினைச்சு இதில் பண்ணாங்க இல்லை இது ஸ்பெஷலாக இருக்கணும்னா எல்லா கேரக்டர் இம்பார்டன் போது நீங்கள் இந்த மாதிரி காஸ்டிங் களைவிங்க இல்லை எல்லா கேரக்டர்ஸ் நம்மளுக்கு அமையணும் அப்பதான் வந்து பார்க்கும்போது வந்து அந்த ஒரு டிஃப்ரெண்ட் படமா தெரியும் ஏன்னா வாழ்க்கையில வாழ்க்கையில் அவங்க ஹீரோ தானே நம்ம தனியில் ஸோ அதனால வந்து எல்லா கேரக்டர்ஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லி தான் அந்த அப்படி ஒர்க் முக்கியம் நீங்கள் எப்படி அந்த உங்கள் ஸ்டோரியில் அந்த எமோஷன்ஸை ப்ளே ப்ளேஸ் பண்ணுறீங்க லைக் ஹியூமர் ரொமான்ஸ் அந்த

ஃப்ரெண்ட்ஸ் கலாச்சிருவாங்க டக்குன்னு இல்லை ஏதோ அந்த மூமெண்ட் அப்படியே லைட் ஆயிரும் ஸோ அது அது அதுக்கேற்ற மாதிரி எல்லா சீன்லையும் அந்த 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 ஃபார்மேட் இருக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் எழுதிருப்பேன் அதுக்கேற்ற மாதிரி தான் எக்ஸிக்யூட் பண்ணேன் இப்போ இந்த நீங்கள் ஒரு பீரியட் ஃபிலிம் மாதிரி ஒன்று பண்ணுறீங்க டூ தௌசண்ட் எயிட் நைன் இப்போ அந்த மாதிரி படங்கள் பண்ணும்போதே அந்த டைமில் நடந்த விஷயங்கள் அந்த டைமில் இருக்கிற டெக்னாலஜி லைக் குட்டி மொபைல் போனோ இதை அந்த அதை எதையுமே நீங்க டச் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு டிசிஷன் வந்து எடுத்தீங்க ஏன்னா அந்த இப்போ கோமாடி இருக்கும்ல ஒரு ஃப்ளேம்ஸ் போட்டு பாக்குறது அந்த ஜென்ரேஷனில் ஒரு ஹேண்ட் கிரிக்கெட் விளையாடுது புக் கிரிக்கெட் அது எதுவுமே அந்த படத்தில் இருக்குது சட்டலா இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ஹீரோட கையில பாத்தீங்கன்னா என் நைன்டி ஃபைவ் ஃபோன் தான் இருக்கும் ஹீரோட ஃபோன்ஸ் மொபைல் ஸோ எனக்கு இந்த டைம் ஃப்ரேம் ஆக்சுவலாக வெட்ன அவசியமே இல்லை ஒரே ஒரு சீனால மாட்டினேன் அந்த சச்சின்ஸ் வந்து டூ தௌசண்ட் டென்னில் நடந்துருச்சு அந்த அந்த ஒரு பர்டிகுலர் சீனால வந்து நான் டைம் ஃப்ரேம் வந்து அப்படி வைக்க வேண்டியதாக போயிடுச்சு ஓகே இது டூ தௌசண்ட் டென்ல இந்த சீன் இருக்கனால தான் எனக்கு இந்த டைம் ஃப்ரேமே வைக்க ஆச்சு இல்லைனா வந்து அந்த படத்தை டைம் ஃப்ரேம் வைக்கணும் அவசியமே இல்லை இப்போ மாடர்னாக நடக்கிற மாதிரி கூட எடுத்துருக்கலாம் பட் அந்த சச்சின் சிங்குன்றிருக்கனால அது தௌசண்ட் டென் அது அந்த ரியாலிட்டியை மாற்ற முடியாது ஸோ அப்போ இன்ஜினியரிங் ஃபஸ்ட் இயர் வந்து அவன் டூ தௌசண்ட் டெனில் படிச்சாக்கணும் ஸோ அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி கணக்கு போட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் ஒர்க் பண்ணும் நீங்கள் மொபைல் ஃபோன்ஸ் அங்கே ஆக்சரிஸ் டிவிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாலே வந்து அந்த டைம் பீரியட்லேருந்து தான் அது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தது சொல்லுங்கள் அந்த டீட்டெயில் நம்ம மாட்டினோம்னா படத்தில் யாராவது கண்டுபிடிச்சிடுவாங்க ஸோ அதில் பார்த்திங்கன்னா நீங்கள் மொபைல் ஃபோன்ஸ் எல்லாம் பாருங்கள் இப்ப இருக்க ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருக்காது எல்லாத்தையும் அந்த நோக்கியா நைன்டி ஃபைவ் நைத்து அந்த அந்த மாடல் சார் ஒரே ஒரு சின்ன திங்கிங் குஷின் தப்பா நினைச்சிக்கோங்களேன் இப்போ அந்த போலீஸ் கேரக்டர் கன்வின்ஸ் பண்றக்கு பதிலா காயத்ரியை வச்சுட்டு ஹீரோயினே கன்வின்ஸ் பண்ணிருக்காள இது இப்படி ஒரு லைன் பண்றதுக்கு இது இன்னும் ஈஸியா இருக்கும்ல நீங்க அப்படி யோசிச்சீங்களா அந்த மாதிரி ஏதாவது ஹீரோயினை கன்வின்ஸ் பண்ணுறதா ஹீரோனை கன்வின்ஸ் பண்றது ஆ ஹீரோயின் கன்வன் சே எந்த விஷயத்தையும் சொல்லலாம் அவன் ஹீரோயின் பாயிண்ட் ஆஃப் வியூல தெளிவாக சொல்லிட்டா ஆல்ரெடி அவன் பாய் ஃப்ரெண்ட்ஸ் சாரி விட்டுருங்க மாதிரி சொல்லிட்டான் அந்த இடத்துல போய் திருப்பி அவன் பண்ணணும் அவசியமே இல்லை இங்கே வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறான் டேய் இந்த மாதிரி நடக்காதா ஒர்க்காதாரான்னு சொல்லும்போது ஃபிரண்ட்ஸுக்கு கொடுத்த மோட்டிவேஷன்ல ஃப்ரெண்ட்ஸுக்கு அவங்க கொடுத்த விஷயத்த சரி நான் செக் பண்ணிக்கிறேன் சரி நரேஷன் டைமில் வந்து நைன் நைன்டி நைன் பர்சன்ட் இந்த ஹீரோ ரொம்ப நல்லா நான் கடைசி ஒரு பர்சன்டில் வந்து வில்லனாக போயிடான்னு அசோக் பயந்தாப்ல எல்லாமே சூப்பராக இருக்குது கிளைமேக்ஸில் மட்டும் லைட்டாக கொஞ்சம் பயம் இருக்கு இப்போ நீங்கள் பயப்படவே பயப்படாதீங்க யாருமே உங்கள் கேட்ட மட்டும் தப்பாக சொல்கிற வரைக்கும் நான் பண்ணிக்கிறேன்னு சொல்ல போது தான் இவன் செக் பண்ணுற மாதிரி போகிற மாதிரி அதை ஸ்பெசிஃபிக்காக காமிச்சிருப்போம் இவன் வந்து அந்த பொண்ணை இவன் போய் சொல்லி மாத்திரமெல்லாம் இருக்காது இவனுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா நானே தெரிஞ்சுக்கிறேன் தான் நான் போய் மாட்டீங்கன்னு சொல்லி தான் அவன் எல்லா விஷயம் கேட்குற மாதிரியே வச்சு போய் மாட்டோம் அவன் ஹி ஓன்ஸ் அப் நான் ஒரு விஷயம் என்ன பற்றி நான் சீக்கிரம் உங்களுக்கு சொன்னால் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சீக்கிரம் ஷேர் பண்ணுவீங்கல்ல அந்த ஒரு பாலிசி தான் அதனால் வந்து ஹி ஷேரிங் இஸ் லைஃப் ஸோ தட் வில் ஓப்பன் அப்னு சொல்லி ஒரு நம்பிக்கை அப்படி பண்ணம்போது ஓப்பனாக போகும்போது ஆட்டோமெட்டிக்காக அவனுக்கு இல்லைன்னு இன்ட்ரெஸ்ட்ல இருந்துச்சுன்னா இவன் ஃபீல்ஸ் ஹாப்பி அவ்வளோதான் அண்ட் அதுக்காகவும் அவன் நேச்சுரல் கோர்ஸில் விட்டுறான் லேட் இட் ப்ரேக் ஆஃப் ஆனதுக்கப்புறம் இல்லை ட்ரெயின் சொல்லி தான் வெயிட் பண்ணுறான் அதுவும் நடக்குது அதுக்கப்புறம் தான் அது ஓப்பனாக விட்டுரும் அவ்வளோதான் இப்போ கமல் சார் மாதிரி நான் இதுக்குமே ட்ரீம் ப்ராஜெக்ட் வச்சிருக்காரு உங்களுக்கு என்ன நான் ட்ரீம் ப்ராஜெக்ட் ட்ரீம் ப்ராஜெக்ட் ஒவ்வொரு மறுபடியும் இருக்கும் இது ஒரு பார்ட்டிகல் ஒரு பார்ட்டிகலர் பாயினில் அந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ண டைம் வந்து பயங்கரமான அப்ரிசியேஷன் கிடச்சிது பாம்பேல அதை படமாக பண்ணுவோம் ஸோ அத வந்து கண்டிப்பாக சூப்பராக அமையும்னு சொல்லி நினைப்போம் அந்த மாதிரி தகவல் கொஞ்சம் இல்லை அப்புறம் அடுத்த உங்கள் ஸ்கே கொஞ்ச நாள் கழிச்சு நீங்கள் நீங்கள் கொஞ்சம் வேறு மாதிரி வசிக்க ஆரம்பிப்பீங்க ஓ அந்த ஸ்கேலில் படம் நல்லாயிருக்குன்னு சொல்லிப்பீங்க இப்போதைக்கு அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு படம் இருக்குது அது நடக்கும்போது தான் தெரியும் மற்றபடி இதுதான் ட்ரீம் ப்ராஜெக்ட் ஸ்பெசிஃபிகாக தான் நான் வச்சிக்கல சார் ஒரு ஒரு ஸ்கிரிப்ட் நம்ம ரெடி பண்ணுறோம் ஓகேவா அதுக்கு ஒரு கிராஃப் மாதிரி நம்ம ரெடி பண்ணுவோம் இப்போ மோஸ்ட்லி நம்ம வந்து ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறோம்னா நம்ம மெயினான விஷயம் மட்டும் தான் நம்ம மைண்ட்லேப்பு இருக்கும் ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்டிங் சீன் அப்புறம் ஒரு நடுவில் ஒரு சீன் வச்சுருப்போம் அந்த எண்டிங் சீன் வச்சுருப்போம் அந்த நடுவில் இருக்கிற மொமெண்ட்ஸ் இருக்குல்ல சார் இந்த சீன்ஸுக்கு இதை நான் எடுத்துகிட்டு போனால் தான் அந்த சீனை நான் வந்து மேட்ச் பண்ண முடியும் அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கில் ரைட்டிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல சார் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நம்ம எழுதுகிறோம் நான் மெயினாக ஒரு எழுதிட்டு போகும்போது இதுக்கு கூட இதை மேட்ச் பண்ணணும்னே அது ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு சுச்சுவேஷன்ஸ் நமக்கு வரும் அது எப்படி சார் நம்ம வந்து அதை கனெக்ட் பண்ணுறது ஒரு ஒன் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் டூ ஹவர்ஸ் நம்ம ஒரு படம் பார்க்குறோன்னா அந்த கனெக்டிவிட்டி எப்படி எடுத்துகிட்டு போகிறார் நம்ம மோஸ்ட்லி நம்ம நிறைய விஷயம் யோசிச்சுப்போம் நிறையா இது பண்ணுவோம் ஒரு படத்தை பார்க்கும்போது எப்படி அது இவ்வளோ அழகாக இவ்வளோ கனெக்டிவிட்டி இவ்வளோ சூப்பராக எடுத்துகிட்டு போயிருக்காங்க அந்த கேரக்டர்ஸ் அப்படின்ற மாதிரி அது எப்படி சார் ஒரு ரைட்டிங்ல எப்படி அந்த அந்த கஷ்டப்பட்டு தான் ஆகணும் அது இல்லையே அதான் நம்ம வேலையை அது கஷ்டப்பட போதுச்சு நான் என்னோடய பிலீஃப் என்னன்னா பர்சனல் லைஃப்ல எடுத்து அதை என்டர்டைனிங்காக சொன்னீங்கன்னா மக்களுக்கு நீ சா நல்லா ஆகும் லிட்டாகும் அண்ட் நீங்கள் ஆஸ் அண்ட் அப்ரிஷியேட் ஆவீங்கன்னு ஒரு சின்ன இது இருக்குது நான் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ரியல் லைஃப்பில் நடந்திருக்கும் அதை ஒரு என்னோட ஒரு ஜாலி பேட்டர்னில் காமெடியாக மாற்றியிருப்பேன் அந்த பீரோ ப்ரிப்பர்ஷன்ல உண்மையாக நடந்த விஷயம் தான் அது வேற ஒரு காலேஜ் நடந்துச்சு அது என் காலுக்கு வந்துச்சு அப்படியே ஒரு மாதிரி நம்ம ஸ்கிரிப்ட் எப்படி யூஸ் பண்ணலாம் சொல்லி யூஸ் பண்ணேன் அந்த பியூ அந்த பொடிக் ஷாப்பும் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட் ஒரு பொடிக் ஷாப் வச்சிருந்தாங்க அதில் யூஸ்கார்ட்டில் ஸோ அங்கே என்னென்ன நடக்கும்னு விஷயங்கள் எனக்கு லைட்டாக அப்படியே தெரியும் ஸோ அந்த அதை எப்படி நம்ம படத்துக்கு யூஸ் பண்ணலாம்னு சொல்லி பார்த்தேன் இப்படி ரியல் லைஃப்பில் வந்து நீங்கள் நினச்சி டிரைவ் பண்ணி அதை வந்து ஒரு ப்ராக்டிக்கலாக சார் பட் இது ரியல் லைஃப்பில் நம்ம அந்த ஜானர் எடுத்துகிட்டு போக முடியுது சார் இப்போ கிரியேட்டிவிட்டி மூலமாக நம்ம ஒரு விஷயம் யோசிப்போம் சார் கிரியேட்டிவிட்டியாகவே இந்த ஃபுல் படமும் ஒரு வந்து ஒரு கற்பனை கதையாகவே நம்ம போது அதுவும் ரொம்ப காம்ளிகேட்டடும் சார் நம்ம ரியல் லைஃப் எடுக்க எல்லா எல்லா சே கற்பனை கொண்டு முடியும்னா ரொம்ப தப்பாக போகும் ரியல் லைஃப்பில் கொஞ்சம் வச்சுக்கோங்க சிலது கிரியேட்டிவிட்டா இந்த பாயிண்ட்டுக்கு வந்து க்ரியேட்டிவாக நல்லா நல்லாயிருக்கும்னு சொல்லி எனக்கு வந்து அந்த கிரிக்கெட் சீன் அப்படிதான் அது அது யோசிக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா அது ரியல் லைஃப் எங்கே நடக்கவே இல்லை எனக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த மாதிரி ஒரு பொண்ணு சொன்னால் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமே ஏன்னா சார் சச்சின் எனக்கு சச்சின் ரொம்ப பிடிக்கும் அவர் ஹானர் பண்ணுற மாதிரியும் இருக்கும் டக்குன்னு அது எடுக்கும்போது நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணாங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆனால் அது பயங்கர புதுசாக இருக்க சீன் எதுனா அது கிரியேட்டிவ் சீன் தான் அது எங்கே இங்கேயும் பார்க்கல ஆட்டோமேட்டிக்காக எனக்கு நிறையான விஷயங்கள் தான் புது அந்த மாதிரி ஆனால் பட் எல்லா சீனும் கிரியேட்டிவானா கிடையாது ரியல் லைஃப் நடந்தால் நிறைய விஷயங்களில் வச்சிருக்கேன் அண்ட் இந்த மாதிரி கற்பனை கதைகள் கிரியேட்டிவ் இந்த மாதிரி ஆட் பண்ணால் தான் ஸ்க்ரீன் பிளே பண்ண முடியும் எல்லா சீனும் கிரியே கிரியேட்டிவாக அது ஆக்சுவலாக ஹியூமர் எழுதுறது ரொம்ப கஷ்டம் நான் நினைக்கிறேன் ஏன்னா இப்போ நம்ம ரெண்டு பேருமே காமெடியாக ஒரு விஷயம் பேசிக்கிறோம்னா அது நமக்கு மேபி சிரிப்பாக ஒர்க் அவுட் ஆகலாம் பட் இங்கே இருக்க எல்லாருக்குமே ஒர்க் அவுட் ஆகும் அதை நம்ப முடியாது இப்போ நம்ம ரைட்டிங் லெவலில் ஒரு ஹியூமர் எழுதிட்டு அதை நம்ம ஆர்டிஸ்ட்டே ஒரு நாலஞ்சு வாட்டி நரேட் பண்ணிடுவோம் ப்ரொடியூசருக்கு நரேட் பண்ணிடுவோம் அப்புறம் அங்கே அங்கேயுமே ஆர்டிஸ்ட் அது ஒரு நாலஞ்சு வாட்டி சொல்லி பர்ஃபார்மன்ஸ் வாங்கிடுவோம் நமக்கே அது ஒரு லெவல் ஆஃப் பாயிண்ட்டில் சேச்சுரேட் ஆயிரும் நமக்கே சரி அந்த லாஃப்டர் மூமெண்ட் இருக்காது பட் ஸ்டில் அதை நம்ம எப்படி நம்ம அதை பிலீவ் பண்ணி ஆன் ஸ்க்ரீன்ல இது ஒர்க் அவுட் ஆகும் ஒரு மாஸ் ரோட்ல வந்து ஒரு லாஃப்டர் மூமெண்ட் கிரியேட் பண்ணுன்ற அந்த கான்பிடன்ஸ் வந்து நம்ம எப்படி பில்ட் பண்ணிக்கிறது கான்பிடன்ஸ் தான் சொல்லல நீங்க உங்க யூனிட் அத்தனையுமே எனர்ஜி வந்து டிரைவ் பண்றது டேரக்டர் தான் ஸோ அந்த எனர்ஜி லெவலில் நீங்க என்னதான் பண்ணா உங்க உள்ள எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் நீங்க அந்த நீங்க வந்து அந்த வெளியே காமிச்ச கூடாது உங்களை முடிஞ்ச வரைக்கும் நீங்க ஹாப்பியா இருக்கிற மாதிரி இருந்துகிட்டே முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் இது ஒர்க் ஆகும் ஒர்க் ஆகும் ஒர்க் ஆகும் உங்க டீம் பார்த்தோம் ஏன்னா எடிட்டர் உங்களுக்கு போட்டு டார்ச்சர் பண்ணி விட்டு வரும் எல்லாருமே வந்து இது ப்ரோ இது ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகும் பிகாஸ் அவருக்கு ஒரு வேவ் வேறு வேவ்லேருந்து ஆஃப் தாட்ஸ் இருக்கும் நம்மளுக்கும் வேறு வேல் தான் ப்ரொடியூசர் வேலையில் எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து ஒரு காமன் பண்ணி பிடிச்சி இது ஒர்க் ஆகும்னு நீங்கள் சொல்லிட்டிங்கனால் ஆட்டோமேட்டிக்காக யூ ஹவ் டு வெரி ஸ்ட்ராங் அபவுட் திஸ் வில் ஒர்க் ஆன் திஸ் நாட் ஒர்க் அது வச்சுட்டீங்கன்னாலே ஆட்டோமெட்டிக்காக நீங்கள் அப்பெல்லாம் ஃபோன் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை